எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களினுடைய எத்தனையோ கதையை நீங்கள் வாசித்திருக்கலாம், ஆனால் இந்த கதை மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜெயகாந்தன் அவர்களினுடைய இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் நீங்கள் அதை வாசித்து முடித்து பல நாட்கள் உங்கள் மனசுலேயே நிற்கும். அழகிய தமிழ் கதைகள் நேயர்களுக்கு ஆர்ஜே சக்தியின் அன்பான வணக்கங்கள். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இந்த கதையினுடைய 7வது பகுதி வாசிக்கலாமா? கதையை கேளுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் தினம் புது புது கதைகள் கேட்கலாம். சரி, கதையை வாசிக்கலாமா? பகுதி 7. சாயரச்சையிலேருந்து நானும் திரௌபதி அம்மனை தான் வேண்டிக்கின்னு இருந்தேன். நல்லபடியா இவ பெத்து பொழைச்சி அந்த புருஷங்காரம் பாவியோட போய் குடுத்தனை நடத்தணும்னு. அவளுக்கும் ஆச்சே 10 வருஷத்துக்கு மேல. இப்ப என்ன பூட்டுதான் புள்ள இல்லாட்டி, அவன் மாமியாக்காரியாருக்காக ஒரு பொண்ணு அப்படியா படுத்துவா? இதை ஒரு சாக்கா வச்சுக்கின்னு அவன் என்ன மனுஷனோ? அவன் இஷ்டப்படி சுற்றுறானாமே. குமராவரத்தில் கூத்தியார் வச்சுருக்கானாம். இப்போ தான் ஆம்பளை பிள்ளைய பெற்றுக்கினாலே கிளியாம்பா பொண்ணு. இனிமே பட்டு எல்லாம் சரியாக போடும். கடவுள் ஒருத்தன் இருக்கான், எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ண. திக்கில்லாதவங்களுக்கு தெய்வந்தான் துணை நிற்கும் என்று மண்ணாங்கட்டியை முன்னிறுத்தி தனது நியாயங்களை உறக்க பேசி கொண்டிருந்தாள் அக்கம்மா. சரி மணியாவது, நீ ஏண்டா நின்றுக்கினே இருக்க, போய் படு, எனக்கு இன்னும் வேலை கிடக்குது என்று அவனை விரட்டிவிட்டு வீட்டுக்குள் போனாள். அக்கம்மாளின் சுபாவமே அப்படித்தான் என்று மண்ணாங்கட்டிக்கு தெரியும். யாரிடமாவது அவளாகவே பேச ஆரம்பித்து பேசிக்கொண்டே இருப்பாள். அநேகமாக அவள் அங்கே வேலை செய்கிறவர்களிடமும் அந்த வீட்டை சுற்றி கொண்டிருக்கிற மண்ணாங்கட்டிக்கு இணையான பையன்களிடமும் தான் பேசுவாள். பேச வேண்டியது எல்லாம் பேசி தீர்த்தவுடன் ஏதாவது பேசினா வாயை பொழந்துக்கிட்டு நில்லு, போய் வேலையை பாப்பியா என்றும் விரட்டுவாள். பையன்கள் அதற்காக சில சமயம் முணுமுணுப்பார்கள். மண்ணாங்கட்டி எப்போதுமே எதற்குமே முணுமுணுக்க மாட்டான். முற்றத்தில் நிலா வெளிச்சத்தில் பாய் விரித்து கொண்டிருந்த மண்ணாங்கட்டி தன்னை கடந்து செல்லும் அக்கம்மாளிடம் வேண்டுமென்றே அவள் வாயை கிளறுவதற்காக கேட்டான். எங்கள் அக்கம்மா, கிளியாம்பாவும் நீங்களும் எவ்வளவோ சிநேகிதமாக இருக்கீங்க, நீங்கள் போய் பார்க்கலையா? அக்கம்மாள் மண்ணாங்கட்டியை பார்த்து ஒரு வினாடி நின்று இடுப்பில் கையூன்றி மிக கர்வமாக லேசான சிரிப்புடன் ஆரம்பித்தாள். கிளியாம்பா எனக்கு சிநேகிதம்னா நானாடா உங்கள் வீட்டுக்கு போனேன்? என் சிநேகிதம் வேணும்னு என்னை தேடி அவ தான் இங்கே வந்தா. அப்படித்தான் நம்ம சிநேகிதம். ஏன் தெரியுமா, என் நிலமை அப்படி, இந்த வீட்டை விட்டு போயிட்டு இந்த வீட்டுக்கே திரும்பி வந்து வாசல்படி மிதிச்சவ தான். வேற எந்த ஒரு வாசல்படி மிதிச்சிருப்பேனாடா? எதிரில் வந்தா சகுன தடையா நின்னான்னு உண்டா கேட்டுப்பாரு. நம்ம நிலமை நமக்கு தெரியாட்டி அது என்ன சென்மம்? எங்கே போடுது சிநேகிதம்? பார்க்காத உறவும் கேட்காத கடனும் பாழா போடும்னு சொல்லுவாங்க. அதனால தான் யாராவது வந்து என்னை பார்த்துக்குன்னு இருக்காங்க. பார்க்குறவங்களோட நானும் பாசமாக இருக்கேன். இல்லாட்டி இந்த கிளியாம்பா என்ன, சாதியா சனமா? இவளுக்கும் எனக்கும் ஒன்றா போட்டா ஆக்கி வச்சிருக்குது. நான் போய் பார்த்து என்ன பார்க்கலன்னா என்ன, 10 நாள் ஆகும் தீட்டு கழிக்கிறதுக்கு. அப்புறம் நீ வேணா பாரு, அவள் இங்கே தான் பிள்ளைய தூக்கின்னு முத முதல்ல வராளா இல்லையான்னு. அப்படி வரலை, என் பேர் அபிராமி இல்லை என்று சொல்லிக்கொண்டே மறுபடியும் கிளியாம்பாளுக்காக கடவுளை பிரார்த்தித்தவாறு உள்ளே போனாள் அக்கம்மா. ஹென்றி மாடியில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே தெருவையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் நிற்பதை மண்ணாங்கட்டி அக்கம்மாள் இருவருமே கவனிக்கவில்லை. அவர்களுக்கு அவனை பற்றிய நினைப்பே இல்லை. அக்கம்மாவின் பெயர் அபிராமி என்கின்ற விஷயம் இப்போதுதான் மண்ணாங்கட்டிக்கே இந்த பேச்சின் போதுதான் தெரியும். ஹென்ரியும் கேட்டுக்கொண்டிருந்தான், ஆனால் அவன் இந்த பெயர் விஷயத்தை கிரகிக்கவே இல்லை. தெருக்கோடியில் மணியக்காரர் வீட்டின் முன்னால் நிழல்கள் அசைவது தெரிந்தது. சில வினாடிகளில் அங்கே இவனுக்கு புரியாத முறையில் உரத்த குரலில் பேசும் குரல் கேட்டது. தூரத்தில் யாரோ கும்பலாக நிலா வெளிச்சத்தில் வெள்ளையாக மிதப்பது போல நடந்து வந்தார்கள். வந்தவர்கள் மணியக்காரர் வீட்டுக்குள் மறைந்தனர். ஒரு கனத்த குரல் தெருவில் வந்து ஹென்ரிக்கு புரியாத முறையில் யாரையோ அழைத்து என்னவோ சொல்ல அவர்தான் மணியக்கார கவுண்டர் என்று ஹென்றி தீர்மானித்தான். ஹென்றி தெருவையே பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் மணியக்காரர் வீட்டு முன்னாலும் சந்தடி அடங்கிற்று. ஒரு நிழலும் இல்லை. வெகு தூரத்தில் கட்டை வண்டிகள் வரிசையாக செல்லும் சப்தம் சக்கரங்களின் அச்சு மசியில் இல்லாமல் இழைகின்ற ஒலியுடன் தொடர்ந்து கேட்டது. ஹென்றி நிலா வெளிச்சத்தில் எதிர்வீட்டை பார்த்தான். அவன் செவிகளில் பப்பாவின் குரல் கேட்டது. மகனே. பப்பா. நன்றி. மீண்டும் அத்தியாயம் 2 சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.